கிட்டத்தட்ட கோடிக்கு சொந்தக்காரரான மொரோக்கோவோட பிரின்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா துபாய் பிரின்ஸ் சவுதி பிரின்ஸ்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கா இந்த சின்ன பையன் ஆமாங்க இந்த பிரின்ஸோட வயசு வெறும் தான் இவனோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு ஆடம்பரமா இருக்கு தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பையனோட பெயரு பிரின்ஸ் மௌலே ஹசான் மொராக்கோட கிரவுன் பிரின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடிக்கு சொந்தக்காரன் அதுவே மொராக்கோட ராயல் ஃபேமிலியோட சொத்து மதிப்பை பார்த்தோம் அப்படின்னா அது ஆறு லட்சம் கோடியா இருக்கு இந்த பையனோட முழு பெயர் மௌலே ஹசான் பின் முகமது இந்த பையன் பிறக்கும் எந்த வித இளவரசருக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த இவங்க அப்பா அங்க பண்ணாரு ரெண்டாயிரத்தி மூணுல ரபத் ராயல் பேலஸ்ல இந்த பையன் பிறந்திருக்கான் இருபத்தி ஒரு குண்டு முழங்க இந்த பையனோட பொறப்ப கொண்டாடி இருக்காங்க இந்த பையனுக்கு எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் தெரியுமா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அரபிக் பிரெஞ்சு இங்கிலீஷ் ஸ்பானிஷ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் தெரியுமா மற்ற நாட்டு அரசர்கள் இளவரசர்கள் மாதிரி இவங்க மொராக்கோல ஏகப்பட்ட பேலசஸ் வச்சு இல்ல ஆனா இவங்க கிட்ட ஒரே ஒரு பேலஸ் இருக்கு அந்த பேலஸ்லயே மத்தவங்க வச்சிருக்க பேலஸ்ல உள்ள எல்லா வசதியையும் வச்சிருக்காங்க இதுதான் அந்த பேலஸ் ரபத் ராயல் பேலஸ் மொராக்கோவோட கேபிட்டலான ரபத் சிட்டி ஊட்டில இந்த ஒரு பேலஸ் இருக்கு இத பதினெட்டாவது நூற்றாண்டுலயே கட்டிருக்காங்க அரசர் அரச குடும்பம் இந்த இளவரசர் மௌலே ஹசான் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க இந்த அரண்மனைக்குள்ள எக்கச்சக்கமான கோல்டன் வால்ஸ் இருக்கு சுவரையே தங்கத்தால கட்டிருக்காங்கன்னா இவங்க கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலில எல்லாருக்குமே தனித்தனியா ராயல் காட்ஸ் இருப்பாங்க அந்த காட்ஸ் தங்குறதுக்கான வீடு இந்த பேலஸ் குள்ளையே இருக்கு அதுவும் ரொம்ப லக்ஸரியா கட்டி கொடுத்திருக்காங்க இந்த பேலஸ் குள்ள ஒரு ராயல் காலேஜ் இருக்கு இந்த காலேஜ் எதுக்காக தெரியுமா அரச குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டுமே படிக்கிறதுக்காக அவங்களுக்கு பாடம் சொல்லி தரதுக்காகவே தனியா டீச்சர்ஸ் வருவாங்க இந்த காலேஜ் கட்டப்பட்டதுக்கே ஒரு சின்ன கதை இருக்கு பிரின்ஸ் மௌலே ஹசானோட தாத்தா வாழ்ந்தது இரண்டாம் உலக போர் அந்த காலகட்டத்துல அரச குடும்பத்தை சார்ந்தவங்க யாராலையும் வெளியே போய் படிக்கவே முடியலையா அந்த டைம்ல கூட படிப்பை விட கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பேலஸ் இந்த ராயல் காலேஜ் கட்டியிருக்காங்க

பிரின்ஸ் மௌலே ஹசான் கிட்ட இருக்கிறதுலயே ரொம்பவும் விலை மதிப்புள்ள ஒண்ணு இந்த ஜெட் இதோட பெயரு கல்ஃப் ஜி சிக்ஸ் மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட பத்து கோடி இருக்கு இந்த பிளைட் ஒரு வருஷத்துக்கு மட்டுமே பன்னெண்டு கோடி செலவு பண்றாங்க இந்த ஜெட்ல வேலை பார்க்கக்கூடிய எம்பிளாயிஸ்க்கு வருஷத்துக்கு மூணு புள்ளி அஞ்சு கோடி சம்பளமா கொடுக்கறாங்க இந்த ஜெட் மூலமா பதினாலாயிரம் கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா பறக்க முடியும் இப்ப கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது வாட்டி கண்டினியூ விங்ஸா இந்த பிளைட்டால பறக்க முடியும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்ல நீங்களே பாருங்க எவ்வளவு கிளாஸியா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா ஒரு இளவரசரா இருந்தார்னா இதெல்லாம் அவருக்கு ஈஸியாவே கிடைக்கும் இந்த ஜெட்ல ஒரு டைம்ல பதினாலு பேர் மட்டும் தான் பயணம் பண்ண முடியும் இந்த பிளைட்டுக்கு வெளிய ஒரு நேம் பிளேட் இருக்கும் அதுல சி என் ஏ எம் ஹச் அப்படின்னு அதோட அர்த்தம் மெஜஸ்டி அதாவது ஒரு மெஜஸ்டி இந்த ஜெட்ல பயணம் பண்றாருன்னு அவங்க குறிக்கிறாங்க இந்த பிளைட்ல மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு எந்த ஒரு மிசைலாலையும் இந்த ஜெட்டை தகர்த்தவே முடியாது அதை உருவாக்குனது இஸ்ரேல சேர்ந்த ஜே மியூசிக் சிஸ்டம் கம்பெனி ரொம்பவும் ரிஸ்க் உள்ள ஏரியாஸ்ல பறக்கும் போது தங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா இது வேணும் ஆனா இது எல்லா ஜெட்லயும் இருக்காது இந்த ஒரு சிஸ்டம் இந்த ஜெட்ல செட் பண்றதுக்காக மட்டுமே நூத்தி கோடி தனியா செலவு பண்ணிருக்காங்க இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா பிரின்ஸ் மௌலே ஹசான் ஏரோநாட்டிக்கல் ஸ்கூல்லையும் படிச்சிருக்காரு ஆல்சோ ஏ பைலட் இவராலையும் இந்த ஜெட்டை ஓட்ட முடியும் பிரின்ஸ் மௌலே ஹசான் ஒரு வாட்டி கிரீஸுக்கு ட்ரிப் போனார் இவர்கிட்ட சொந்தமாக எந்தவித ஆக்டும் கிடையாது அதுக்காக செரினிட்டி அப்படின்ற ஒரு லக்ஸரி ஆக்டை இவர் வாடகைக்கு எடுத்திருக்காரு அந்த ஆக்டோட ஒரு வார வாடகை எவ்வளோ தெரியுமா அஞ்சு கோடி எழுவத்தி ரெண்டு மீட்டர் இதில் மொத்தமாக முப்பது பெட்ஸ் இருக்கும் ஒர்க்கிங் க்ரீவ்ஸா முப்பது பேர் இருப்பாங்க இதில் ஜிம்மு ஸ்விம்மிங் பூல்ஸ் ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே எக்கச்சக்க வசதிகளோட இந்த லக்ஸரி ஆக்டுக்குள்ள இருக்கும் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு அஞ்சு கோடி வாடகைனா தான் மொரோக்கோல ஒரு புட்பால் ஸ்டேடியம் இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் அதுல உட்கார முடியும் அந்த புட்பால் ஸ்டேடியத்தோட பேர் என்ன தெரியுமா ஸ்டேட் மௌலே ஹசன் ஆமாங்க இவரோட பெயர் தான் வச்சிருக்காங்க ராயல் கிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம பாஷா படத்துல கூட ரஜினியோட கையில எல்லாரும் முத்தம் கொடுப்பாங்களே அதே மாதிரி தான் மொரக்கோல அது வந்து ஒரு கலாச்சார மாதிரி அரச குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரோட கைகள்லையும் அந்த முத்தத்தை கொடுப்பாங்க அதே மாதிரியே பிரின்ஸ் மௌலே ஹசன் சின்ன வயசா இருக்கும் முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்து அவரோட கையிலையும் அந்த முத்தத்தை கொடுத்துருக்காங்க ஆனா அவர் உடனே கையே எடுத்திருக்காரு எனக்கு இந்த மாதிரியான மரியாதையை யாருமே கொடுக்க வேண்டாம் நான் ஒரு சின்ன பையன் எனக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்காரு அந்த வயசுலயே அவரோட மெச்சூரிட்டியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க இவரு மொரோக்கோட கிரவுன் பிரின்ஸா இருந்தாலும் வயசுல மூத்தவங்க யாரும் இவருக்கு மரியாதை தரணும்னு அவசியம் இல்லையா ஆனா இவரு வயசுல மூத்தவங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பாராம் இவ்வளவு பண்றாங்களே உங்களுக்கு காசு எங்க இருந்துப்பா வருதுன்னு கேட்டீங்கன்னா மொரோக்கோலயே இவங்க தான் லீடிங் பிசினஸ் இவங்களோட கம்பெனியோட பேர் அல்மதா அவங்களோட ஃபீல்டு எந்த மாதிரிலாம் இருக்கு தெரியுமா மொரோக்கோவில் இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டர் தொடங்கி டெலிகம்யூனிகேஷன் எனர்ஜி சோர்ஸ் பிஸ்னஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கு இன்னும் சொல்ல போனால் சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய கார் டீலர்ஷிப் கூட இந்த அரச குடும்பத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் டூரிசமாக இருக்கட்டும் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே இந்த அரச குடும்பத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்கு இதுக்கு அர்த்தம் என்ன வரக்கூடிய மொத்த காசும் இவங்களுக்கு மட்டும்தான் அப்போ அங்க வேற கம்பெனிஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு இருந்தாலும் அவங்களோட முக்காவாசி ஷேரும் இவங்க தான் இருக்கு இங்க சம்பாதிக்க கூடிய எல்லா காசையும் மற்ற ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருவாங்களா அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசுல இருந்தே இவங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரம் கோடி வருஷத்துக்கு டேன் ஓவர் ஆகுதான் இருந்தாலும் சாதாரணமாக லோக்கல்ல பண்ணக்கூடிய ஒரு கார் டீலர்ஷிப் வரைக்கும் அரசு குடும்பம் இறங்கி வந்து பண்ணதுன்னா கொஞ்சம் ஓவர் தான் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க